வணக்கம், நான் உங்க கீர்த்தி பேசுறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்துட்டு போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல வசதி பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அள்ள போட்டுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற ஏரியா பிளேஸ் ஃபுல்லுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்க் பண்ணிடலாம். இங்கே வந்து நமக்கு பிளேஸ் இருக்குங்க. ஸோ நம்ம காரில் வந்தோம்னா கார் பார்க் பண்ணிவிட்டு, டூ வீலரில் வந்தோம்னா பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். ரொம்ப பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா வந்து ஃபிலிம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணுவீங்க இந்த பிளேஸு. ஏன்னா ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்ம வந்து ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கலாம், நம்ம வந்து இந்த டைம் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து மார்னிங் போனோம்னா ஈவினிங் வந்து 6:00 வரைக்கும் நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு பிளேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நம்ம வந்து ஊட்டிக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடியா பண்ணிவிட்டு, ஓகே நம்மளும் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போனோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்தோம். நமக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி. நம்ம உள்ளே வந்து போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம். ஸோ நம்ம டிக்கெட் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலோட் பண்ணிடுவாங்க. பிளேஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம், நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு பிளேஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என் ஃபேஸில் வந்து பாருங்கள், நல்ல வெயில் அடிக்குதுங்க பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்களே. ஸோ வந்து சன் வந்து பார்த்திங்கன்னா மறையறக்க ஆரம்பித்தாச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி வந்து நமக்கு ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பிளேஸு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மலையில் ஏற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏறின பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டமே தெரியாது, மறந்துடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு பிளேஸில் வியூ பாயிண்ட்லாம் செமையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்களா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் இருக்கும். நம்ம விதவிதமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்திருந்தவங்கலாம் ரொம்ப வந்து வித்தியாசமாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நம்ம எங்கே ஓடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி கூடலாம் போனீங்கன்னா சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறக்கூடிய வேறு லெவல் பிளேஸ் தான் இது. ஸோ நிறைய பிளேசஸ் இருக்கும், நமக்கு நிறைய இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம இங்கே எடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதிக நேரம் கூட நம்ம டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு தப்பே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு ஊட்டிக்கு போனீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான பிளேஸ்.
நமக்கு தெரியாதுங்க, நமக்கு ஊட்டி போய் தான் வந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் வந்து இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்த 6:00 ஆகும்போதே நமக்கு சன் வந்து பார்த்திங்கன்னா மறையறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக மறையுது பாருங்கள். ஸோ இந்த இது எப்படியோ நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் சூப்பரான பிளேஸில் நின்று பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எப்படியோ எடுத்து கேட்ச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த பிளேஸு. ஸோ நீங்கள் வந்து ஊட்டி போனீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக வந்துட்டு அந்த பிளேஸில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணணும். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு சன் வந்து மறைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக பசியும் எடுத்துருச்சு. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 ருபீஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே பார்த்தாவே தெரியும் நமக்கு நிறைய வந்து ஷாப் இருக்கும். ஸோ எல்லாமே சூடாக வச்சுருப்பாங்க. வேர்க்கடலை மக்காச்சோளம் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நமக்கு அந்த குளிருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம், சூடாக தான் சாப்பிட தோணும். டீ இந்த மாதிரி வேர்க்கடலை இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேர்க்கடலை வாங்கினோம். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 ரூபா சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆச்சு. ஆனால் ரொம்பவுமே இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. 6:30 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஏன்னா எங்களுக்கே தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.